ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான ரவா புட்டிங் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் ரவை அரை கப் சர்க்கரை அரை கப் முட்டை ஒன்று பால் ஒன்றரை கப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கேக் ட்ரே ஆர் டிஃபன் பாக்ஸில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் ஆர் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேரமில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகரில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளரி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நம்ம சுகர் வந்து இப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் மீடியம் ஃப்ளேம் ஆறு லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம சக்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கலர் மாறிடுச்சு ப்ரவுன் கலரில் இது நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதையே நீங்கள் குயிக்காக செய்யணும் இல்லைன்னா நம்ம கேரமல் வந்து கெட்டிப்பட்டு பாத்திரத்திலேயே ஒட்டிக்குங்க இது குயிக்காக ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க போய் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ரவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அது கூடையே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் வந்து நம்ம புட்டிங்க்கு நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற அரை அரைக்கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து அரை கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவை அண்ட் சுகர் வந்து சரிசமமாக எடுத்துக்கங்க அதாவது நான் மூணு டேபிள் ஸ்பூன் ரவையும் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவை வந்து கொஞ்சம் நேரத்திலையே பாலில் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இது வந்து கேசரி பதத்துக்கு மாறக்கூடாது பாயாசம் மாதிரி இருக்கிற ஸ்டேஜிலேயே ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இப்படி நல்லா கிரறி விட்டுட்டே இருங்க இப்போ நான் ரவை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனா நம்ம முட்டை கூட மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ வாங்க நம்ம ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்கலினா நீங்கள் ஒரு கப் கட்டியான தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரவை வந்து ஆறிடுச்சு முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைமில் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனா தான் நம்ம ரவா புட்டிங் நல்லா புஃபுன்னு வருங்க இப்போ கேரமில் நல்லா ஆரிடுச்சு ரவையும் கேரமில் கூட ஊற்றிடலாம் ட்ரேயில் கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அது மேலே இந்த ட்ரே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குட்டி மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தையும் க்ளோஸ் பண்ணி இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ரவா புட்டிங் வெந்துருச்சு இப்படி எல்லோ கலரில் கலர் மாதிரி வரணுங்க பாருங்கள் கத்திலையும் ஒட்டலை இது நல்லா வெந்துருச்சு ஹாஃப் அன் ஹவர் வந்து இது ஆறட்டும் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கேரமில் ரவாபெட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கேரமில் கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் வீடியோக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாங்க கே அந்த புட்டிங் வந்து நல்லா ஆறியிருந்தால் மட்டும்தான் உடையாமல் இருக்குங்க ஆஃப் அன் ஹவர் நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரவா புட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ரவா புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நம்ம திருமதி லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்